குமார் தலித் அல்ல, நாடார்குடியில் பிறந்தவன். அவன் உடலில் தீ வைத்துக் கொண்டு சாகும் கடைசி பொழுதில் மருத்துவர்கள் கேட்டபோது அவன் மூளையில் ஓடிய சிந்தனைகள், அவன் எண்ணத்தில் ஓடிய பெயர்கள், அவன் நாளில் உச்சரித்த பெயர்கள் மேதகு பிரபாகரன் திருமாவனன். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய், யாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டபோது அவன் தந்தையை பற்றி சிந்திக்கவில்லை, தாயை பற்றி சிந்திக்கவில்லை, உடன் பிறந்தவர்களை பற்றி சிந்திக்கவில்லை, உற்றார் உறவினர்களை பற்றி சிந்திக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கை இப்படி முடிய போகிறதோ போகிறதே என்று அவன் கவலைப்படவில்லை. அண்ணன் பிரபாகரனிடம் அண்ணன் திருமாவளவனிடம் என் சாவை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அந்த தம்பியின் நெஞ்சில் எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கிறது, கைமாறு செய்ய போகிறேன். 29ஆம் தேதி அவன் தீ குளித்து மாண்டான். அவன் மரண சாசனத்தில் மாபெரும் விடுதலை போராடிக்குரிய சிந்தனைகளை அப்படியே குட்டி வைத்திருக்கிறான். சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அவன் வேண்டுகோள் விடுக்கிறான். பொதுமக்களை பார்த்து கேட்கிறான். காவல்துறையிலே இடம்பெற்றிருக்கிற இளைய தலைமுறையினரை பார்த்து சொல்கிறார், காவல்துறையை சார்ந்த இளைஞர்களே, நீங்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு தான் இந்த துறையில் சேர்ந்திருப்பீர்கள். ஆளும் வர்க்கத்திற்கு அடிமைகளாயிருந்து பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. நீங்கள் முடிந்தால் இதை செய்யுங்கள், முடிந்தால் இதை செய்யுங்கள். ரா என்கிற உணவுத்துறை, சிபிஐ என்கிற உணவுத்துறை ஈழத்திற்கு எதிராக என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நீங்கள் இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டுங்கள், அவர்களுக்கு துணை போய்விடாதீர்கள். பழைய காவல்துறையினருக்கு சொல்லவில்லை, புதிய காவல்துறையினருக்கு சொல்கிறார். மூத்த காவல்துறையினருக்கு சொல்லவில்லை, இளைய காவல்துறையினருக்கு சொல்லுகிறார். இளைய காவல்துறையினருக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீங்கள் நடத்துகிற இந்த போராட்டம் அகத்தான போராட்டம். ஆனால் உண்ணாவிரதத்தை தூக்கி எறியுங்கள் வேண்டாம். விடுதலை போரை நடத்துங்கள், துணிந்து நில்லுங்கள். என் உடலை கைப்பற்றி அதை மக்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துங்கள், மக்களிடையே எழுச்சியை உருவாக்குங்கள். காவல்துறை கடத்திக் கொண்டு போய் என் உடலை சீக்கிரம் அடக்கம் செய்ய முயற்சிக்கும், அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்களை பார்த்து சொல்கிறார். வெளிமாநிலத்தை சார்ந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டை போல் ஒரு பாதுகாப்பான இடம் எங்கும் இருக்காது. இங்கே வந்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சுதந்திரமாக வாழலாம், எவ்வளவு சொத்தை வேண்டுமானாலும் வாங்கி போடலாம், நீங்கள் சேற்று சேட்டன் என்ற பெட்டம் பெயர்களோடு இங்கே உழவலாம். உங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது, இவ்வளவு பாதுகாப்பை தர